கடகராசி நேயர்கள், கருணையின் செயல் திறனை யோசிக்கும் தாங்கள், கருணையின் திறனை யோசிக்கும் தாங்கள், சிந்தித்து சிந்தித்து செயல்படும் ஆற்றக்கூடியவங்க நீங்கள். இன்னொரு வார்த்தை, சிந்தித்து ஏன் அங்கே யார் இருக்கிறாரு? சந்திரன் இருக்கார். அவர் என்ன செய்வார்? சிந்திக்கக்கூடியவர், மனோகரன். சிந்திச்சு கொண்டு அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து எதை பார்க்கணும், அடுத்து எந்த டெவலப் பண்ணணும், அடுத்து யார் நம்மளோட வர்ற, இந்த சிந்திப்பு இருந்தாலே உங்களுக்கு ஒரு வகை மென்டாலிட்டியாக நம்ம சொல்லலாம். அந்த மென்டாலிட்டியோட ஒரு நெகட்டிவோட ஒரு பாசிட்டிவ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறணும். அதுதான் கடகராசி நேயர்கள். ஏன்னா ஜலராசி சரராசி, அப்போ எதை எடுத்தாலும் திறமாவும் எடுத்துக்கிறவங்க. உங்கள் ராசிக்கு ரெண்டில் சூரியன் இருக்கார். இப்போ அவங்க சப்ஜெக்ட்டுக்கு, உங்கள் ராசிக்கு ரெண்டில் சூரியன் இருக்கார். அப்போ ரெண்டாம் இடம் தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குலம் அனைத்துக்கும் ரெண்டாம் இடம் மிக மிக முக்கியம். 12 ராசியில் 11 ராசி கெட்டு போகலாம், ஆனால் ரெண்டாம் ராசி ரெண்டாம் இடம் மட்டும் ரெண்டாம் பாவம் கெடக்கூடாது, யாருக்காக இருந்தாலும் சரி. அப்போ ரெண்டாம் இடம் மிக சிறப்பாக இருக்கக்கூடியது. அப்போ ரெண்டாம் இடம் கொஞ்சம் சூடாக, ஏன்னா செவ்வா யோகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வா எப்படி இருக்கும், கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் எப்படி இருப்பார், சூடாக இருப்பார் எப்போதுமே. அதனால தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, டேஸ்ட்டாக கொண்டு வாப்பா சாப்பாட்டை, இப்படி கொண்டு வந்துருக்கிற கடுகை கூட நீ வெடிக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? அந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும். அப்போ ரெண்டில் சூரியன் புதன் பாருங்கள், வாக்குக்கு அதிபதி, வாக்குக்கு அதிபதி, 3க்கும் 12க்குரியவர் புதனும் அங்கே சேர்ந்திருக்கிறார். கண்டகச்சனி உங்களுக்கு நடப்பது, கண்டகச்சனி அங்கே அஷ்டமத்து சனி, இங்கே கண்டகச்சனி. மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு ஆறாம் இடம் சனீஸ்வரர், கண்டகச்சனி ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்தீங்களா. பேரே கண்டகச்சனி, அது மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்கு. அப்போ என்ன செய்யணும், பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஹயக்கரூர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, வராகி அம்மன், வனதுர்க்கை, இப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யும்போது அந்த தாக்கல், ஏன்னா அம்மன் சம்பந்தப்பட்ட ராசி இல்லையா, அப்போ அதனுடைய இப்படிப்பட்ட வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கங்கள் குறையும் கடகராசிக்கு. இதுதான் பரிகாரம். மேலும் என்ன பரிகாரம், நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, என்ன வெளிநாடு, நீங்கள் கடகராசி இப்போ வெளிநாடே நம்ம போக முடியாது, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வெளிநாடு போக முடியாது, இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஊரில் நம்ம தேசத்தில் கொஞ்சம் தூரமாக போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு 12 காற்று, உங்கள் கடகராசிக்கு 12 காற்று ராசியாக வர்றாரு, அதுங்கே ராகு இருக்கார், தூரத்தொலைக்கு போகிற ராகு இருக்கார், அவரும் பெண்ணும் சுக்கரனும் பெண்ணும், அப்புறம் எல்லாமே வெளிக்கு வெளியே போகிறவங்க தான். அப்போ வெளியே போகும்போது அப்போ நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும், வந்தாலும் இப்போ சக்ஸஸ் ஆகாது, கொஞ்சம் பொறுத்து இருந்து செய்யுங்கள். இதுதான் கடகராசி. கடகராசியர்களுக்கு ஆயில்யம், திருப்பாம்புபுரம், புனர்பூசம் 4 குரு தான். பூசம், பூசம்னாலே தைப்பூசம் தான், பூசம்னாலே பழனி தான், பூசம்னாலே திரு ஆவினன் குடி, இதுதான் அவர்களுக்கு பரிகாரம்.